ஹாய், வெல்கம் டு ஹிடன் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சாட்டர்ன்ல இருக்கிறதுலே பெரிய மூணா இருக்கிறது தான் வந்து டைட்டன். நம்ம இருக்கிற சோலார் சிஸ்டம்ல பூமியும் டைட்டனும் மட்டும்தான் வந்து அதோட சர்ஃபேஸ்ல வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. பூமியோட சர்ஃபேஸ்ல வந்து லிக்விட் ஃபார்ம்ல வந்து தண்ணி இருக்கு. டைட்டனோட சர்ஃபேஸ்ல வந்து லிக்விட் மீத்தேன் அப்புறம் ஈத்தேன் இந்த ரெண்டும் இருக்கு. இந்த சோலார் சிஸ்டம்ல எர்த்தும் டைட்டனும் மட்டும்தான் வந்து அதோட சர்ஃபேஸ்ல வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. வேற எந்த ஒரு இடமுமே வந்து லிக்விட் ஃபார்ம்ல இல்ல. டைட்டன்ல மனுஷங்க வந்து வாழ முடியுமா? அப்படி டைட்டன்ல போய் மனுஷங்க போய் வாழ்ந்தா அவங்க பாடியில என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும், அதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டைட்டன் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய மூன் சாட்டன்ல. இதோட சைஸ் வந்து மெர்குரி பிளானட்டோட பெருசு. என்னதான் வந்து டைட்டனோட சைஸ் வந்து பெருசா இருந்தாலும் டைட்டனோட கிராவிட்டி வந்து பூமியை விட 7 மடங்கு கம்மியா இருக்கும். டைட்டனில் பூமியோட ப்ரெஷர் விட 1.6 times வந்து அங்கே அதிகமாக இருக்கும். இந்த ப்ரெஷர் வந்து பூமியில் இருக்கிற கடலில் வந்து 5 meters உள்ளே போனால் அங்கே என்ன ப்ரெஷர் இருக்குமோ அந்த ப்ரெஷர் தான் வந்து டைட்டனோட சர்ஃபேஸில் இருக்கும். டைட்டனில் இந்த ப்ரெஷர் லெவலில் வந்து மனுஷங்க பாடியில் அவ்வளோக்கா வந்து சேஞ்சஸ் நடக்காது. அதனால் அவங்க ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷூட் வந்து டைட்டனில் வந்து போட தேவையில்லை. ஆனால் அவங்க டைட்டனில் வந்து ஸ்பேஸ் ஷூட் போட்டிருக்கணும். அது எதுக்காகனா, டைட்டனில் வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து -170°C. இந்த டெம்பரேச்சர் வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னா, சன்லைட் வந்து பூமியில் எவ்வளோ படுமோ அதில் 1% அளவுக்கு தான் வந்து டைட்டனில் வந்து சன்லைட் வந்து படும். ஏன்னா பூமி வந்து சூரியனுக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஏன்னா டைட்டன் வந்து தூரமாக இருக்குது சூரியனை விட்டு. இதனாலேயே வந்து டைட்டனோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மனுஷங்க வந்து டைட்டனுக்கு போகிற ஸ்பேஸ் ஷூட்டில் வந்து ஆக்சிஜன் லெவலையும் வந்து அதிகமாக வச்சுருக்கணும். ஏன்னா டைட்டன் வந்து எதனால் உருவாயிருக்குன்னா, 95% வந்து நைட்ரஜனும் மிச்சம் 5% வந்து மீத்தேனால் உருவாயிருக்கு. டைட்டனில் வந்து ஆக்சிஜனே இல்லை, அதனால் மனுஷங்க வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து டைட்டனுக்கு எடுத்துகிட்டு போகணும். பூமியில் எப்படி சீசன்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி வந்து டைட்டன்லேயும் இருக்குது. ஆனால் டைட்டனில் வந்து ஒரு சீசன் முடியறக்கே 7 வருஷம் ஆகும். இந்த வீடியோவில் டைட்டனில் போய் மனுஷங்க வாழ்ந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப்பும் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.